நலமோடு வாழ்வோம், வளமோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை கடைக்கோடி தமிழ் மக்களுக்கும் சேர்க்கணுங்கிற எண்ணத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் இது. நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான முறையில் வயகரா தயாரிக்கிறது எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா என்ன தான் நான் வந்து நோய்கள் பற்றி, நோய் வந்தால் என்ன பண்ணணும், நோய் வராமல் இருக்க என்ன பண்ணணும்னு எவ்வளோ வீடியோக்கள் போட்டிருந்தாலும் கூட சில பேர் என்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆண்மை குறவு பிரச்சனை உள்ளவங்க, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிறவங்க, எனக்கு வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இல்லைங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி மக்களுக்காக சரி என்னப்பான்ட்டு ஒரு சின்ன இதுதான், வீட்லேயே தயாரிக்கிற மாதிரி ஒரு ஒன்று விஷயந்தான் இது. இது சில பேருக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் இல்லை எங்களுக்கு ஒன்றும் தெரியலங்கிறாங்க. இருந்தாலும் ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பக்க விளைவு பின் விளைவு இல்லாத எந்த ஒரு மருத்துவமாக இருந்தாலும் நம்மளுடைய மக்கள் மருத்துவம் வந்து யூடியூப் சேனல் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். அந்த விஷயத்துக்காக தான் இதை போடுறோம். இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மெலன் இருக்கு இல்லைங்களா, வாட்டர் மெலன்னா வந்து வருடம் முழுவதும் கிடைக்கிற வாட்டர் மெலன் கிடையாது. வந்து இந்த சீசனுக்குன்னு, இந்த வெயில் காலத்துக்கு சீசனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் மெலன் ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக கோடு கோடு கோடுகளாக இருக்கும். அதாவது முழுசாக கலரே இல்லாமல் இருக்கிறதுல லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கோடுகள் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாட்டர் மெலன் எடுத்துக்கணும். உதாரணமாக நீங்கள் ஒரு கிளாஸ் குடிக்க முடியும் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கான வாட்டர் மெலன் எடுத்துக்கணும். அதில் தண்ணி கிண்ணி எதுவும் நீங்கள் கலக்காமல் அந்த எந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் மெலன் தேவைப்படுமோ நீங்கள் அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். மூணு வாட்டர் மெலனையும் கட் பண்ணல, உதாரணமாக ஒரு காஃபீஸு இல்லை காஃபீஸ்லேயும் ஆஃப் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு சீட்ஸோடு போட்டு நீங்கள் அடைக்கணும். அதான் முக்கியம், சீட்ஸோடு போட்டு அடிச்சுட்டு அதை எடுத்து அதில் வந்து ஒரு 10 சொட்டு எலுமிச்சை சாறு. எலுமிச்சம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீடுள்ள எலுமிச்சம் பழம் தான். சீட்லெஸ் எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வந்து அதில் புளிஞ்சு விடக்கூடாது. சீடு உள்ள எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதில் ஒரு 10 சொட்டு எடுத்துட்டு, ஆனால் சீடு உள்ளே போட்டக்கூடாது, அந்த சொட்டு மட்டும் 10 சொட்டு விடணும். அதை வந்து அந்த வாட்டர் மெலன் ஜூஸோட நீங்கள் வந்து குடிக்கணும். அந்த வாட்டர் மெலன் ஜூஸை நீங்கள் வந்து வடிகட்டிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டிடணும். வேணால் லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எலுமிச்சை சாறு 10 சொட்டை விட்டு நீங்கள் அதை வந்து வெறும் வயிற்றில் நல்லா குடிச்சிடணும். சாப்பிட்டு விட்டு குடிக்கூடாது. வெறும் வயிற்றில் நீங்கள் நல்லா பசியில் இருக்கும்போது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும். இது உடம்புல இருக்கிற முக்கியமான செமினாக்களை வந்து உங்களுக்கு அது தூண்டுறதுனால, இந்த தாம்பத்திய விஷயம் பிரச்சனை உள்ளவங்க, நீண்ட நேரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை உள்ளவங்களாம் இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து பக்க விளைவு இல்லாதனால நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஊரில் இருக்க பழம், நம்ம ஊரில் இருக்க எலுமிச்சம் பழம், நம்ம ஊரில் இருக்க தர்பூசணி இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால வெளியூரோட விஷயங்களை நம்ம அந்த மாதிரி மூலிகைகள் இதை பற்றி பேசலை. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும். இருந்தாலும் கூட ஏற்கனவே நான் பல வீடியோக்களை சொன்னது மாதிரி, அத்தியாவசிய தேவைகளுக்கு தான் உடம்பு எனர்ஜி கொடுக்கும், ஆடம்பர விஷயங்களுக்கு ரெண்டாவது தான் ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த பிபி, சக்கரை, மற்ற நோய்கள் அது மாதிரிலாம் இருக்கிறவங்க அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு இதை முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயனளிக்கும். என்னோடய வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டனில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.